நண்பர்கள் மற்றும் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம முக்கடல் மீனவன் சேனலில் நீங்கள் எந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா, பாம்பன் தூக்கு பாலத்தை ஒரு மிதவை கப்பல் கடந்து போகக்கூடிய காட்சியை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த தூக்கு பாலமானது இந்த மாதிரி எல்லா நாளும் திறக்க மாட்டாங்க. வாரத்தில் ஒரு வாட்டி தான் இந்த மாதிரி தூக்குவாங்க. அந்த டைமில் தான் விசைப்படகுகளோ இல்லை கப்பல்களோ கடந்து போக முடியும். இன்றைக்கும் இந்த கப்பல் வந்து கடல் பகுதியை ஆழப்படுத்த பயன்படுத்தக்கூடிய கப்பல் தான். இதை வந்து விசாகப்பட்டினத்திலிருந்து கர்நாடக மாநிலம் கார்வார் துறைமுகத்துக்கு கொண்டு செல்லும் பொழுது 29/8/2020 சனிக்கிழமை அன்று பாம்பன் பாலத்தை கடந்து போன காட்சியை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. பொதுவாக இந்த மிதவை கப்பலில் வந்து ஓடுவதற்கு பயன்படுத்தக்கூடிய இன்ஜின் பொருத்தப்பட்டிருக்காது. அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கப்பல் வந்து ஒரு இடத்துக்கு கொண்டு சென்று விட்டாலே அந்த இடத்துல வந்து பல வருஷங்கள் இருக்கக்கூடியவை இருந்து அந்த இடத்துல உள்ள வேலைகள் அனைத்தையும் முடித்து விட்டு தான் அடுத்த இடத்துக்கு இதை கொண்டு போவாங்க. அப்படி எப்போவாவது ஒருக்காகவும் கொண்டு போகிறதற்காக இதில் இன்ஜின் பொருத்தப்பட்டிருந்தால் அதுக்கு வந்து டாக்ஸி அதிகமாக கட்ட வேண்டியிருக்கும். அது மட்டும் இல்லை, இன்ஜின் பராமரிப்பு செலவும் அதிகமாகும். அதனால தான் இந்த மிதவை கப்பல்களில் இன்ஜின் பொருத்தாமல் எப்போவாச்சும் ஒரு வாட்டி இடம் மாறி கொண்டு போகும் பொழுது வேற ஒரு கப்பலை பயன்படுத்தி இதை கெட்டி இழுத்து தான் இந்த மாதிரி கொண்டு போவாங்க. இதை பார்க்கும் பொழுது எங்களுக்கு சங்கடகரமான விஷயம் என்னன்னா, கன்னியாகுமரியிலும் தேங்காய்பட்டினம் துறைமுக நுழைவாதலில் மணல் ஏற்றினதுனால பல படகுகள் சேதமானதும் பல மீனவர்கள் உயிரிழந்த சம்பவமும் நம்ம அனைவருக்கும் தெரிந்த விஷயம்தான். நாங்களும் பலவிதமாக போராடி பார்த்துட்டோம். இந்த மாதிரி மிதவை கப்பல் கொண்டு வந்து அந்த முகத்வாரத்தையும் ஆழப்படுத்துவோம் என்று சொன்னாங்க. ஆனால் இதுவரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இந்த மாதிரி கப்பல் கொண்டு வந்து அந்த துறைமுக நுழைவாதலை ஆழப்படுத்தவும் இல்லை. அது எங்களுக்கு இன்னும் சங்கடகரமான ஒரு விஷயமாக தான் இருக்குது. அந்த துறைமுகம் வந்து இப்போவும் கடல் சீற்றதுனால அந்த துறைமுக நுழைவாதலில் அடுக்கப்பட்ட கல்லுகளெல்லாம் சிதறி போய் தான் கிடக்குது. இந்த துறைமுகத்தோட முகத்வாரம் தற்போதைய நிலை என்னவென்று இந்த வீடியோவோட எண்டில் காட்டுதேன். நாங்கள் வந்து அதிக சிரமப்பட்டு தான் கடலுக்கு சென்று வருகிறோம். மரண பயம் ஒரு சைடில் இருந்தாலும் கடலுக்கு சென்றால் தான் பொருளாதார ரீதியாக எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் காப்பாற்ற முடியும் என்ற நம்பிக்கையோடு இந்த சூழ்நிலையிலும் கடலுக்கு செல்ல வேண்டிய கட்டாயத்தில் தான் நாங்கள் காணப்படுகிறோம். இதுவரைக்கும் தேங்காய்பட்டினம் துறைமுகம் சீரமைப்பதற்காக நீங்கள் அனைவரும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணீங்க. தொடர்ந்து இனி வருகின்ற நாட்களிலும் எங்களுக்காக சப்போர்ட் பண்ணுவீங்க என்று நம்புகிறோம். தேங்காய்பட்டினம் துறைமுகம் சீரமைக்கப்பட வேண்டும், மீனவர்களை காப்பாற்ற வேண்டும். இதற்காக நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து செயல்படுவோம். தொடர்ந்து அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.